ஓடுது நானா இப்படி போதுங்க பயமா இருக்குங்க இது. நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் இருக்குது. நீங்கள் நிறைய கிளிப் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இங்கே போகிறது. இதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஓடை மாதிரி இருக்குது. ஓடையாக டேமாக, அது டேம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், டேம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இது அப்படியே இப்படி போகுது அந்த பக்கம். ஓடி போகலாம். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சரி போமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஊட்டி கிளம்பிகிட்ருக்கோம். 36 ஹேர்பின் பின் இருக்குங்க ஊட்டிக்கு. 25-26 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக. சூப்பராக இருக்கும். நம்ம அந்த கேமராவில் மீட் பண்ணலாம். மசினகுடியிலேருந்து ஊட்டி போகிற ரூட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டில் நம்ம போகும்போது ஹேர்பின் பென் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹேர்பின் பெண்ணில் தான் போக போகிறோம். ஹேர்பின் பெண்ணில் போகும்போது சில ட்ரிக்ஸ் இருக்குது. வண்டி எப்படி ஓட்டுறது, எந்த மாதிரி கியரில் ஓட்டுறது, எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்குறது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட் ரோடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் பெண் இருக்கிற ரோடாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரூட்டில் நம்ம எப்படியெல்லாம் வண்டியை மேனேஜ் பண்ணி ஓட்டணும் அப்படின்றது வந்து நான் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரூட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மசினகுடி டு ஊட்டி. ஹேர்பின் பெண்டிங் பார் இங்க போட்டுருக்கு. இது 1, அங்க 2 போட்டுருக்கு. ஆனா இந்த இடத்துல ஃபியூல் அதிகமா கன்சூம் ஆகும். நல்ல பெண்டா இருக்கு. எவ்வளோ ஏறி இருக்கு பாரு மேலே. இது ரிட்டர் இங்கே கீழே வரும்போது ரொம்ப இறக்கமாக இருக்கும். என்னாகும், பிரேக் வந்து அடிக்கடி பிடிப்பாங்களா, சில டைம் பிரேக் ஃபெயிலியர் ஆகும். லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு பையன் காரு விட்டு வந்தோம், பாதியிலே பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பிரேக் ஃபெயிலியர் வந்து அது கொஞ்சம் நேரம் பிரேக் வந்து சூடானனால அதை பிடிக்காது. அந்த பையன் பயந்துட்டு நான் வண்டியை ஓட்ட மாட்டேன்னு நிறுத்திட்டான் வரமா பிரேக் இல்லைன்ட்டு. நீங்களும் ஒன்று வந்தப்போ 2016 நினைக்கிறேன். என்னாச்சு, ஏன் பின்னாடி வரோம்? பின்னாடி வரோம். ஏன் நின்னுட்டாங்க? ஆ, ஏற மாதிரி தான் நிக்கிறான் வண்டி. இந்த இடத்துல எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் மட்டும்தான் வரணும். மற்றது போனால் வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகும். தெரிஞ்சுக்கோங்கப்பா. ரோட் நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சாக வந்தால் மட்டும்தான் தேடி கேர் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. இது பைக்குக்கும் சேம். பெஸ்ட் அதுதான் தமிழ்நாட்டில் படா. எங்கே போனாலும் ரோடு நல்லாயிருக்கும்.
இது நம்ம பேக் சைடு மசினகுடில இருந்து போற ரூட் இல்லையா? ஓகே வேற ரூட் ஃப்ரண்ட். ஆ அது மலை தான். ஆனா இது லேண்ட்ஸ்லைட்னா ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆமா. அதுனா இது குப்பியே கொடைக்கு. அது மெயின்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கமும் ஆகுது இந்த பக்கமும் ஆகுது. பட் ஆனா நியூஸ்ல பார்த்ததெல்லாம் நான் அந்த பக்கம் தான் பாத்துர்க்கேன். மெயின் இந்த கூடல ஒரு இது இருக்கு இல்ல? கோயம்புத்தூர் கூடல ஒரு समथिंग அந்த ரூட் அது. சிஸ்டர் இதோட மோசமா இருக்கு சிஸ்டர் கொல்லிமலை அப்படியே ஏதோ பைக்ல போறோம் அம்ப போனப்ப அந்த இது செம்மயா இருந்துச்சு நாங்க நைட் வந்தோம் பிரியா கொல்லிமலைல செம வளைவு ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு பைக்ல போனது சூப்பரா பைக்ல போனது மாஸ்டரா இருந்துச்சு இவங்க போனாங்க அரவிந்த் பாலாஜியும் பைக்ல போனாங்க நான் அப்பா அம்மா வாளைல கார்ல போனோம் அப்ப எனக்கு நைட் வரப்பலாம் இருட்டா இருந்துச்சா ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளத்தி ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது பட் ஆனால் அதை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ மறுபடியும் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் எப்போ நான் இது லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஜனவரி 28th ஓப்பன் ஆகுதா க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா டெத் ஆகிடுச்சுங்களா ஓ உள்ள குளிக்க போய் விழுந்துட்டாங்களா சரி சரி சரிங்கண்ணா ஸோ அதுதான் மேட்ரு அதனால தான் வந்து இங்கே அலோவ் பண்ணுறது இல்லையாமா சரி நம்ம வந்து மேலே ஊட்டிக்கு போயிட்டு வேறு என்ன ப்ளேசஸ் பார்க்கலாம் உங்ககிட்ட நான் இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் கேட்டதில்லைங்க நம்ம வ்ளாக்லேயே பைக்கில் போகிற வ்ளாக் நல்லா இருக்கா இல்லை காரில் போகிற வ்ளாக் நல்லா இருக்கா எனக்கு பர்சனலாக வந்து பைக்கில் போகிற வ்ளாக் தான் நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா லைவ்லியாக என்னால் பேச முடியுது பைக்கில் போகிற வ்ளாகில் பட் காரில் போகிற வ்ளாகில் என்னால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியுது அதனாலேயோ என்னமோ தெரில எனக்கு இது அந்தளவு ஒரு லைவ்லியாக ஃபீல் ஆகலை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட் காரில் போனேன் அப்படின்னா நான் ஃபேமிலியோட நிறைய பேரை கூட்டிகிட்டு போக முடியும் பைக்கில் போனேன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு வசதி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் ஸ்டேக்கு போகலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்கோம் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான் இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான் அங்கே ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி காட்டிச்சு கூகுள் மேப்பில் போய் பார்க்கலாம் பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு 20 ரூபா பெர் ஹெட்டுக்கு கேமராக்கு சார்ஜ் பட் ஆனால் நான் எடுக்கலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட் கீழே போனீங்கன்னா லேக் இருக்குங்க போய் லேக் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வேர் மாதிரி இருக்கு வேரா இல்லை இல்லை அந்த இலை இருக்குல்ல அந்த இலை விழுந்து போனது தான் செம்மையாக வழுக்கிட்டு இருக்கு பார்த்து பார்க்க இரு இரு பாருங்க 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 பாரு ஏய் செப்பல்லாம் கழட்டாத ஷூ கழிட்டு வெறுங்கால் நடந்தியா குட்டி என் ஷூ ரொம்ப வலுக்குது குட்டி ஆமாம் அடி வேற ரொம்ப ஷூ வலுக்கா பலா பலா இதை பிடிச்சிக்க பலா நான் நினைக்கிறேன் ரொம்ப ஃபன்னாக வரும்னு நினைக்கிறேன் செம்மையாக வலுக்குது வேற வீடியோ எடுப்பேன்
ஆமா தனியா வரும் மாறி இல்ல நங்கூரம் போடுற மாதிரி சத்தியம் அங்க பாரு அவங்க அவங்க மூஞ்சில பயத்தை பாரு இவங்க இவங்கள சொல்றமையா லூசுமையா கொஞ்ச நேரம் துப்புறாங்க லேக் கிட்ட வந்தாச்சுங்க இது என்ன ஒரு கவலைனா என் வைஃப் நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேந்து என்ன பண்ணுன்னு தெரியல சொல்லு உண்மை சொல்ல நம்புவேன் நான் உண்மை ஏன் எது சொன்னாலும் நான் உண்மை சொல்லுதுன்னு நீ சொல்ற நீ எது சொன்னால இல்ல ஒரு சில விஷயம் உண்மை இல்ல அப்படி தோணுச்சுன்னா அதை சொல்றேன் இப்படி தாங்க போயிட்டு இருக்கு இல்ல இப்ப வளர்க்கிறது இப்படி பார்த்தா தான் சரி செம்மையா இருக்கு ரைடு போறீங்களா எவ்வளவு ரைட் இருக்கு சார் 150 இருக்கு 300 இருக்கு சிங்கிள் ரைட் போனா இங்க உட்கார்ந்து இப்படி போயிட்டு வரலாம் சார் உள்ள போனா ஷூட்டிங் பாயிண்ட் கிரீன் கிரவுண்ட்ல இருக்கு எப்படி பைன் ஃபாரஸ்ட் உள்ள போவீங்களா ரைட் எடுத்து கொடுத்து ரிட்டர்ன் வரலாம் சார் 150 டபுள் ரவுண்ட் போனீனா ஃபுல் ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு வரலாம் சரி 20 மினிட்ஸ் ஆயிடுது அப்படியா நீங்க தனியா வரோ தனியா ரைட் பண்ணலாம் இல்ல அந்த பால் கூடனா நம்ம கூட வரும் தனியா ரைட் பண்ணா நாங்களும் குதிரையும் சேர்ந்து தான் ஓடணும் ட்ரெய்னிங் இருக்கு சார் அங்க போய் ரிட்டர்ன் வரணும் ஸ்டார்டிங் வீடியோ எல்லாம் ட்ரெய்னிங் ஆட்ஸா சார் அப்படிங்களா என்ன பண்ணலாம் ஏறி உட்காந்து அது பாட்டுக்கு ஓடி போகுது கால் கூடனா கூட வரும் நீங்க தனியா ரைட் பண்ணிக்கலாம் நான் விளாக் பண்றேன் நான் புடிச்சு இப்படியே பண்ணா நல்லா இருக்காது யாராச்சும் நீங்க புடிச்சு பின்னாடி வரீங்களா என்னது குதிரையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க எப்படி இருக்கு Oh my god. அடா ஏ தனியா ஓடுறீங்க? ஏ தனியா ஓடுறீங்க? நான் சைக்கிள்ல ஓட்டுறேன். யா என்ன வீடு விட்டு போறாங்க. எங்க அம்மா எங்க போறாங்க? அட வே ஓடு ஓடுது நானா. பாஸ். ஏங்க இப்படி போதுங்க பயமா இருக்குங்க இது.
எல்லாம் பைக்கில் வியூ பார்த்தாங்க, இப்போ காரில் வியூ பார்த்தீங்க, இப்போ குதிரையோட வியூ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏ நீ இந்த ரெக்கார்ட் இருக்க கையிருக்கு, பயமாக இருக்கு குட்டி. ஐயோ இது மேலே ஏறுது கடவுளே. ஆமாம் குட்டி, தனியாக வந்துட்டு இருக்கேன் குட்டி, எனக்கு பயமாக இருக்கு. பாலா நீயும் தனியாக வரியா? ஓ மை காட், அப்படிங்களா குட்டி? இங்கே திரும்ப குட்டி, அமீர் கான் அந்த துண்டு குடுந்துட போகுது. இங்கே பாரு எப்படி இருக்கு குட்டி, எனக்கு பயமாக இருக்கு. அண்ணா குதிரை பேர் என்னண்ணா? குதிரைக்கு பேர் வச்சிருக்கீங்களா? நதியா? ஏஞ்சல். ஓ, நான் ஏஞ்சல் மேலே உட்காந்துருக்கேன். என்ன பேர் கிடையாது இவருக்கு? ஏய் ஏய் இருப்பா, ஏமா இருமா, இரு இரு, பொறுமையாக போகலாம், பொறுமையாக போகலாம். என் மேலே முட்டிட்டு அந்த பயமாக இருக்கு எனக்கு. ஏய் மெதுவா மெதுவா, அவ் 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 மெதுவா. ஆ ஆ, ஏமா அடிக்காதீங்க, எனக்கு பயமாக இருக்கு, ஓடிட போகுதுண்டு. சந்தோஷ் 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 திரும்பி படுறா. எனக்கு வடிவேலு படம் காமெடி தான் ஞாபகம் வருது. எங்க போகும், திரும்பி வரும். ஏஞ்சல் ஏஞ்சல் வெயிட் 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 ஏஞ்சல். ஆ ஹா ஹவ் 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 ஏஞ்சல் 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 ஏஞ்சல், எனக்கு பயமா இருக்கு ஏஞ்சல், ப்ளீஸ் ஏஞ்சல். ஹவ் 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 ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல், மெதுவா போ மெதுவா போ ஏஞ்சல், மெதுவா மெதுவா. ஹவ் 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 ஆஞ்சல், இல்லை இல்லை வெயிட் வெயிட். ஆ ஆ ஆவ் ஆவ், இங்கே இங்கே அப்படியே நின்று இது எடுக்கிறீங்களா, ஒரு பிக்கு? அம்மா பயமாக இருக்குங்க, உண்மையாக பயமாக இருக்கு. ஏய் ஏய் டைட் 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 ஆ ஆஞ்சல் 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 ஆஞ்சல், ஃபோன் தரேன் ஃபோன் தரேன் ஆ ஃபோன். வீடியோ வந்தது, அது வீடியோ அப்போ போயிட முன்னாடி நீ வீடியோ எடுத்துடுறேன், நான் ஓட்டி விட்றேன். ஓட்டி விட்றீங்களா தலை? பயமாக இருக்குங்க. அங்கே போடா, டைட் பண்ணுங்க கொஞ்சம். நான் டைட் பண்ணி கயிறு கயிறு. ஏய் அப்படி போடி, டேய் முன்னாடி போடா. ஆ கிட்ட போங்க, ஒண்ணா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல சிஸ்டர். இவர்தான் நம்மளை கூட்டிட்டு போனாரு, நல்லா சூப்பரா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. நீங்க வந்தீங்க அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்க. பிரதர் உங்க நம்பர் எப்படி சொல்றீங்க? 8098682970. ஓகே, ஸோ இவர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரைடு கூட்டு போவார் குதிரையில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 150 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஒர்த்து தான்.
போயிட்டு வரலாம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, எனக்கு பயமாக இருந்துச்சு. இவர் தான் பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி கூட்டு போனார். ஆனால் உண்மையாக நான் பயந்துட்டேன். இது பள்ளமாக போகும்போதெல்லாம் எனக்குலாம் ஒரு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. உள்ள இதெல்லாம் இருந்துச்சு, சூப்பர் பேசலாம் அப்படிங்களா? அது ஆமாம், ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா இல்லைங்களா? ஆ, அங்கே எடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அது. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேண்ணா, பார்க்கலாம். ஓகேங்க. பார்த்திங்கன்னா இந்த வீடு நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹால், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, ரெண்டு சோஃபா இருக்குது, இது ஒரு பெட்ரூம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காட் இருக்குது அண்ட் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், செல்ஃப், அப்புறம் டிவி எல்லாம் வச்சுருக்காங்க. அம்மா டிவி வச்சுருக்காங்களா? இது கலைஞ்ச டிவி, கலைஞ்ச டிவி வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்ச டிவி வச்சுருக்காங்க, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு 2500 ரூபாய் சொன்னாங்க. என் ஒய்ஃப் வந்து பார்கெயின் பண்ணி 1800 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்காங்க. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு என்னோடய ஒய்ஃப் தான், செம பார்கெயின் பண்ணி ரேட்டு குறைச்சிருக்காங்க. அண்ட் இவங்க இந்த இது ப்ராப்பர்ட்டி நாங்கள் ரெண்ட் எடுத்தவங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி, சப்போஸ் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்களும் வந்து அதை புக் பண்ணலாம். சொல்லுங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க.